ஹாய் ஹலோ, சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் கார்த்திக் பேசுகிறேன். நீங்கள் என்ன டாபிக் பேச போகிறோன்னா, 1 கிராம் தங்கம் 10,000 ரூபான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதான் டாபிக். இது வந்து பொருளாதார நிபுணர் ஸ்ரீ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, தங்கத்தின் விலை உயர ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு சொல்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஐரோப்பிய நாடுகளில் வந்து அரசுக்கு வருவாய் இல்லாததுனால செலவழிக்க பணம் இல்லை. ஸோ பணத்தை வேணால் ஈஸியாக அச்சடிச்சிடலாம், ஆனால் தங்கத்தை வந்து அச்சடிக்க முடியாது. ஸோ தங்கம் கிடைக்கிறதே ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும், அதனால் வந்து அது ஒரு முக்கிய காரணம் தங்கத்தின் விலை உயர அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் தங்கம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருள். ஸோ அது வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு மட்டுமே 12.5% வரி கட்டணும் நம்ம. அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி வேறு தனியாக ஒரு 3% கட்டணும். அதனால் இந்தியாவில் வந்து தங்கத்தின் விலை வந்து 15%லேருந்து ஒரு 16% அதிகம். அதனால் தங்கம் வந்து நமக்கு நேரடியாக இம்போர்ட் பண்ண முடியாது. எங்கெங்கே போயிட்டு வரோம்னா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை, இந்த நாடுகள்லேருந்து கடத்தி நம்ம நாட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதனால் அதிகமாக இருக்கலாம். 1 கிலோ தங்கத்தின் விலை வந்து 60 லட்சம் ரூபாய் இருக்குது. இதை வந்து நம்ம கடத்துனா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். இதில் வந்து பலரும் சம்மந்தப்பட்டுறதுனால தங்க கடத்துறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அதுக்கேற்ற மாதிரி மக்களும் வந்து தங்கத்தை வாங்கறத விட மாட்டாங்க. ஏன்னா பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணால் கூட மேக்ஸிமம் அதான் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் கூட 5.3% தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுலேயும் வந்து இன்கம் டேக்ஸுக்கு வந்து நம்ம வேறு டேக்ஸ் கட்டணும், அதெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து 4.75% தான் கிடைக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து போன வருஷம் எடுத்துனா கூட ஒரு மளிகை சாமான் பொருள், ஒரு குடும்பத்தை மளிகை சாமான் பொருள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட, எக்ஸாம்பிள் தான் இது, 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதுவே இந்த வருஷம் வந்து நம்ம அதை வாங்குறதுக்கு வந்து 108 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்க. இதுவே ஸோ பேங்க்கில் போட்டால் நமக்கு எவ்வளோ இங்கே வருதுன்னா 104 ரூபாய் 75 பைசா வருது. ஸோ இப்படி வந்தால் நம்ம யார் பேங்க்கில் போடணும்னு விரும்புவாங்க? எல்லாம் வந்து தங்கத்து மேலே தான் போடணும்னு விரும்புவாங்க. ஸோ இதனால் வந்து தங்கம் அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இனிமேலும் தங்கத்தின் விலை வந்து எந்த அளவுக்கு உயரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சுத்தமான தங்கம் மட்டுமே 6,000 ரூபாய் 6,000 நெருங்கியது, அப்புறம் வந்து 7,000 தொட்டுருச்சு, திரும்பவும் 5,000க்கு வரலாம், அல்லது 6,000லேருந்து 5,500 ரூபாய் வரைக்கும் வரலாம். இப்போது மட்டுமே தங்கத்துடைய விலையை பொறுத்த வரைக்குமே ரெண்டே வாய்ப்புலாம் உள்ளது. ஒன்று 10% ஏற்ற இறக்கத்தோடு அதே வேலையில் இருக்கலாம். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போ இல்லை அதுக்கப்புறம் வர தேர்தல் வச்சு யாராச்சும் ஒரு பிரதமர் வந்தாலோ நோட்டுகளை அதிகமாக அச்சடித்தால் ஒரு ரவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை மட்டுமே 2,500 ரூபாய் தாண்டி விடலாம். அப்படி ஆச்சுன்னா ஒரு நாள் கன்ஃபார்ம் தங்கத்தின் விலை 10,000 கன்ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.